வணக்கம், இது லத்தாவின் கதை நேரம். இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு கதையை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட் அப்படிங்கிற கதை. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இட்டாலியில் மிலன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. அந்த மிலன்கிற நாட்டில் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து டியூக்காக இருக்கார். ராஜாவை டியூக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப படித்த மனுஷன், ரொம்ப புத்திசாலியான மனுஷன். அவருக்கு அவனுடைய நாட்டை ஆள்றதை விட புஸ்தகம் படிக்கிறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் அவர் என்ன பண்ணார், அவரோட தம்பி அன்டோனியோன்னு இருந்தார். அந்த ஆன்டோனியோ கிட்ட நாட்டுடைய ஆட்சி பொறுப்பு எல்லாத்தையும் ஆன்டோனியோ கிட்ட கொடுத்துட்டு, அவர் எப்போ பார்த்தாலும் அவருடைய புக்கு, சயின்ஸ் புக்கு, மேஜிக் புக்கு இதெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த ஆன்டோனியோ ரொம்ப பொறாமல் பிடிச்சவர். அவருக்கு வந்து தான் தான் வந்து டியூக் ஆஃப் மிலனாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ தான் ஆட்சி பொறுப்பு அவர் கையில் இருந்தாலும், டியூக் யார் அப்படின்னு கேட்டால் ப்ராஸ்பரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவருக்கு பிடிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார், நேப்பிள்ஸ் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய ராஜா அலோன்சோ அப்படிங்கிறவரை கூட்டு சேர்த்துக்கிட்டு, இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த ப்ராஸ்பரோவையும் அவருடைய சின்ன குழந்தை, 3 வயசு கூட இருக்காது, மிராண்டா அப்படின்னு பேர், அந்த ரெண்டு பேரையும் போட்டுக்குள்ளே ஏற்றி விட்டு அவங்க கடலை தள்ளி விட்டுட்டாங்க. அந்த போட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து துடுப்பு எதுவுமே வைக்கலை, சாப்பாடு, தண்ணி, துடுப்பு எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு படகுல அவங்களை அப்படியே ஏற்றி விட்டு நல்ல ஒரு புயல் அடிக்கிற நாளில் அனுப்பி விட்டுட்டாங்க ராத்திரி வேளையில். ஏன்னா இவங்களை இங்கே வச்சு கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ப்ராஸ்பரோ மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அதனால் நம்ம வந்து மாட்டிப்போம் மக்கள்கிட்டன்னு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அவங்களுடைய அந்த அன்டோனியோட குரூப்லேயே கன்சாலோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த கன்சாலோ என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி, ப்ராஸ்பரோக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் அந்த போட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அதை ப்ராஸ்பரோ பார்த்துட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இதிலெல்லாம் சிக்கி, ஆனால் ப்ராஸ்பரோக்கு மேஜிக் தெரிஞ்சதுனால அவர் என்னவோ பண்ணி தப்பிக்கிறார். தப்பிச்சு ஒரு ஐலாண்டுக்குள்ளே போய் ஏறிடுறாரு. அந்த தீவில் யாருமே இல்லை. அந்த தீவுக்குள்ளே ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் மட்டும்தான் போய் இருக்காங்க. அந்த தீவு ஒரு காலத்தில் சைக்கோராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூனியக்காரிக்கிட்ட இருந்தது அந்த தீவு. அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கா, அந்த தீவில் இருந்த நல்ல ஆவிகள், பேய்கள்லாம் இருக்கும், ஃபேரீஸ்னு கூட சொல்லலாம், நல்ல ஃபேரீஸ் எல்லாம் இவ சொன்ன பேச்சு யாரெல்லாம் கேட்கலையோ அவள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டது, மரத்துக்குள்ளே பிடிச்சி அடைச்சி வச்சுட்டா. சைக்கோராக்ஸுக்கு கேலிபன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து மனுஷனும் கிடையாது, மிருகம் மாதிரி தான் இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பான் அந்த கேலிபன். அவனை வச்சுட்டு அவள் கொஞ்சம் நாளில் செத்து போய்ட்றான் அந்த சைக்கோராக்ஸு. அந்த நேரத்தில் சைக்கோராக்ஸ் இறந்து போனதுக்கப்புறமா தான் ப்ராஸ்பரோ அங்கே வர்றார். அவர் உள்ளே வந்துட்டு அந்த தீவுக்குள்ளே பார்த்தா ரொம்ப வளமாக இருக்குது அந்த தீவு, ஆனால் மனுஷன் நடமாட்டமே இல்லை. சரி, நமக்கு வேறு வழியில், நம்ம இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே போய் அவருக்கு நிறையா அவருக்கு தேவையான வசதிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கே அவருக்கு ஒரு படிக்கிறதுக்கு ரூம் கூட அவர் வச்சுக்கிறார். அந்த மாதிரி வச்சு அவர் அங்கே இருக்க ஆரம்பிக்கிறார். இப்படி இருந்துகிட்ருக்கும்போது ஒரு நாளைக்கு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது மரங்களுக்கு இடையிலிருந்து அழுகை குரல் கேட்குது. எங்களை காப்பாற்றுங்களேங்கிற அழுகை குரல் கேட்குது. இவருடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் அந்த மரத்தை ரெண்டாக இது பண்ணுறாரு, பிளக்கிறாரு. அதுக்குள்ளேருந்து அழகான தேவதைகள் வெளியில் வருது. அதில் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிற தேவதைக்கு பேர் வந்து ஏரியல் அப்படின்னு பேர். அந்த ஏரியல் என்ன பண்ணுது, ப்ராஸ்பரோ கிட்ட வந்து சொல்லுது, நீங்கள் எத்தனை வருஷமாக சைக்கோராக்ஸ் எங்களை வந்து நாங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்கலன்னு அடைச்சி வச்சுருக்கா. நீங்கள் என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறது. சரி அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக அந்த தீவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 12 வருஷம் கிட்ட போயிடுது. நல்ல மிராண்டா வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறான். ஒரு நாளைக்கு அந்த மிராண்டா என்ன பண்ணுறான், அந்த கடற்கரையில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா பயங்கர புயல் அடிக்கிறது. அந்த புயலில் வந்து ஒரு கப்பல் வந்து ரொம்ப வந்து சிக்கி சீரழியிறது, ஒரு கப்பல் எந்த பக்கம் போகன்னு தெரியாமல் அதுக்குள்ளேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற குரல்லாம் வேற கேட்குறது. இவ வேகமாக ஓடி வந்து அவள் அப்பா கிட்ட சொல்கிறா, சொல்லி இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்குப்பா, உங்களுக்கு எவ்வளோ மேஜிக் இருக்குது, நீங்கள் காப்பாற்றுங்களேன் அந்த கப்பலை அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் ப்ராஸ்பரோ சொல்கிறார், அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு புயலை வரவழைச்சதே நான் தான் அப்படிங்கிறேன். ஏன்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு மிராண்டா கேட்கும்பொழுது அவர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. அந்த கப்பலில் வர்றது யார் தெரியுமா, என்னுடைய தம்பி அன்டோனியோவும்
கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் அலான்சோவும் வராங்க, அவருடைய மகன் ஃபர்டினன் கூட அதில் வரான். நான் தான் வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய மேஜிக்னால் அந்த கப்பலுக்கான கப்பலுக்கும் எதுவும் ஆகாது, அதில் இருக்கிறவங்களுக்கும் எதுவும் ஆகாது, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்று தரணும். ஏன்னா நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வந்து வாழ விடாமல் தடுத்தது அவங்க தான், நம்மளை இவ்வளோ தூரம் தள்ளி விட்டது அவங்க தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். சரி, அவள் அப்பா கொடுத்த வாக்கு மீற மாட்டார் அப்படின்னு சொல்லி மிராண்டாவும் வந்து அமைதியாகிடுறா. அப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறார், அவருடைய மேஜிக் பவர்னால் மிராண்டாவை தூங்க வச்சிடறார். தூங்க வச்ச உடனே ஏரியல் வருது அந்த இடத்துல. ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரோட கண்ணுக்கும் தெரியாது. அப்போ இந்த ஏரியல் என்ன பண்ணுது, இவர்கிட்ட வந்து சொல்லுது, நான் அந்த கப்பலை நல்லா வந்து புயல் வரவழைச்சு அலக்கழித்து அதில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்க மட்டும்தான் தப்பிச்சிட்டாங்க, மற்ற எல்லோரும் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் யாருமே சாகலை, எல்லாருமே பிழைச்சிருக்காங்க. அதில் அந்த ஃபர்டினண்ட் வந்து அந்த பையன் வந்து ராஜாவுடைய மகன் இருக்கான் இல்லையா, அல்ஃபா அலான்சோவோட மகன், அவன் வந்து நம்மளுடைய தீவுலையே வந்து கரையில் ஏறிட்டான், ஏறிட்டு வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான் கப்பலை யாருமே பிழைக்கல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஏரியல் சொல்லுது, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், எனக்கு எப்போ தான் நீங்கள் விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே ப்ராஸ்பர சொல்கிறார், நீ மறந்துட்டியா, எத்தனை வருஷம் நீ மரத்துக்கு இடையில் நீ ஒளிஞ்சிருந்த மறைஞ்சிருந்த, அதுலேருந்து உன்னை விடுவிச்சவன் நான், எங்கிட்டே வந்து நீ விடுதலை கேட்குறியா அப்படின்னு உடனே இந்த ஏரியல் சொல்கிறது, தப்பு தான் மாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு. உடனே ப்ராஸ்பர சொல்கிறார், இன்னும் ஒரு ரெண்டு நாள் உனக்கு நான் வந்து விடுதலை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இதுக்கு நடுவில் அந்த சைக்கோராக்ஸோடைய மகன் இருக்கான் இல்லையா கலிபன், அவனை வந்து இந்த ப்ராஸ்பரோ வந்த புதுசில் பார்த்துட்டு அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறார். ஆனால் வந்து முயற்சி வந்து நடக்கலை, அவன் எதையுமே சொன்ன பேச்சு கேட்கல. ஸோ அவனை ஒரு அடிமை மாதிரி அவர் வச்சுக்கிட்டார், மரம் வெட்டுறதுக்கு சாமான் தூக்கிட்டு வர்றதுக்கு இந்த வேலை எல்லாத்தையுமே அவர் வந்து செஞ்சிட்டார் அவர் ப்ராஸ்பரோ. ஆனால் அது அந்த சமயத்தில் இப்போ இந்த ஃபர்டினண்ட் அங்கே உட்காந்துருக்கான் இல்லையா, இப்போ இந்த ஏரியாவில் வந்து ப்ராஸ்பரோ அனுப்புகிறாரு, எப்படியாவது போய் அந்த மிராண்டா கிட்ட கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லி இந்த ஏரியல் வந்து அந்த கடற்கரை கிட்ட போய் அது என்ன பண்ணுது, ஒரு பாட்டு பாடுது, அழகாக ஒரு பாட்டு பாடுது. இந்த ஃபர்டினண்ட் பார்த்தா கேட்குறான், ஒரு சவுண்டும் கேட்குறது, ஆனால் வந்து யாரையுமே காணுமே, எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு அந்த சத்தம் வந்த திசையிலேயே பின்னாடி நடக்கிறான். இது அப்படியே பாடிக்கிட்டே முன்னாடி போகுது, இந்த தேவதை அவன் பின்னாடியே வரான். வந்தால் இது நேராக கொண்டு வந்து மிராண்டா கிட்ட விட்டுருது அவனை. மிராண்டா அவனை பார்க்குறான், அவளுக்கு உலகத்துலேயே வந்து அவளை மாதிரி இன்னொரு மனுஷனவே அவள் பார்க்குறது, அப்போ தான் அவள் அப்பாவை தவிர அவள் மனுஷனாலே பார்த்ததில்லை. யூ மனுஷங்கிறவங்க அவங்க அப்பா மாதிரியே வந்து வயசானவங்களா தாடி மீசையோட தான் இருப்பாங்கன்னு அவள் நினச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி அந்த ஃபர்டினண்ட் வந்ததை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர ஆச்சரியம், அவள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். அதே மாதிரி அந்த ஃபர்டினண்டும் அந்த தீவுக்குள்ளே அவ்வளோ அழகான ஒரு பொண்ணை எதிர்பார்க்கறதுனால இந்த தீவோட தேவதை தான் போல இருக்கவ அப்படின்னு நினச்சிட்டு அவனும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ப்ராஸ்பரும் அதுக்காக தானே வரவழைச்சாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து சந்தேகம், இந்த ஃபர்டினண்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இவன் உண்மையிலே தான் விரும்புகிறானா மிராண்டாவை அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடுவில் பூந்து, யார் நீ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒற்றனா, இந்த இடத்த வந்து வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு ரொம்ப கோபமாக அவங்ககிட்ட கேட்க. ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, வா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் கழுத்தில் காலெல்லாம் சங்கிலியை போட்டு கட்டி வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இந்த மிராண்டா, எப்போ நம்ம அப்பா இவ்வளோ கொடுமையாக மாறினாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபர்டினண்ட் கிட்ட சொல்கிறா, இல்லை எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த ஃபர்டினண்ட் என்ன பண்ணுறான், ப்ராஸ்பரோ என்ன சொன்னாலும் செய்கிறான், ஏன்னா அவனுக்கு மிராண்டாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மிராண்டாவுக்காக அவன் என்ன வேணாலும் செய்கிறான். ஸோ அங்கே போய் அந்த கேலிபன் பண்ணுற வேலையெல்லாம் இந்த ஃபர்டினண்டை பண்ண சொல்கிறார். இந்த ஃபர்டினண்ட்டு மிராண்டாக்காக சொல்கிறான், உனக்காக நான் எந்த வேலை வேணாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் கட்டையை தூக்கி எல்லாம் ஒரு பக்கத்தில் போடுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிறான். சொல்லும்போது அவன் நினச்சிக்கிறான், நான் வந்து ஒரு ராஜாவோட பையன், எனக்கு பழக்கமில்லாத இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன், இருந்தாலும் நான் மிராண்டாக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்கிறான். ஆனால் சீக்கிரமாகவே ரொம்ப அவன் சோர்வடைஞ்சிடறான். அப்போ மிராண்டா சொல்கிறான், எங்கள் அப்பா படிக்கிறதுக்கு போயிருக்காரு, 3 மணி நேரம் அவர் வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், அவர் வரமாட்டார் இன்னும் 3 மணி நேரத்துக்கு, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் ஃபர்டினண்ட் சொல்கிறான், எனக்கு ஒன்று ரொம்ப நான் உன் மேலே விருப்பப்பட்டுட்டேன், அதனால உனக்காக நான் என்ன வேலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. உடனே மிராண்டா சொல்கிறா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்த முதல் மனுஷனே எனக்கு நீ தான், ஆனாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ப்ராஸ்பரோ வந்து தனியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கார்.
அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த ஃபர்டினன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் உடனே அவனுக்கு முன்னாடி வரார். வந்துட்டு அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ நேரம் உன்னை வந்து சோதனை பண்ணினது வந்து நீ உண்மையாகவே என் மகளை விரும்புறியான்னு தெரியறதுக்காக தான். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வரேன் அப்படின்னே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அந்த குகைக்குள்ளேயே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, வெளியில் வராரு. இந்த இதெல்லாம் இப்படி இருக்கா, அந்த தீவனுடைய இன்னொரு பக்கத்தில் அந்த கப்பல்லேருந்து குதிச்சு வந்தவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுறாங்க. வந்து அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து அலன்சோ வந்து அழுதுகிட்டே இருக்கார். ஏன் அழறீங்கன்னு கேட்டால், என்னுடைய மகன் ஃபர்டினன் வந்து காணும், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற செயலர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன பையன் நீந்தி போகிறத நாங்கள் பார்த்தோம், இந்த கடல் கரையை நோக்கி நீந்தி போகிறத நாங்கள் பார்த்தோம், அவன் ரொம்ப நல்ல ஸ்விம்மர் ஃபர்டினன், கண்டிப்பாக அவன் இறந்துருக்க மாட்டான் அப்படின்னு கன்சாலாவும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, என் பையன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்காரு. அந்த சமயத்தில் வந்து இந்த ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, இந்த ஏரியில் வந்து அந்த பக்கம் அனுப்புகிறார். அப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கன்சாலாவும் அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே பழைய மாதிரி இந்த கெட்ட புத்தி அந்த இவனுக்கு வந்துடுது, ஆண்டோனியோவுக்கு வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், இந்த ஏரி இவரை அலன்சோவையும் கன்சாலோவையும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அவனோட அலன்சோவுடைய தம்பி செபஸ்டியனை வந்து ராஜாவாக்கிட்டா அவன் நம்ம சொல்கிறதையெல்லாம் கேட்பான், அதனால் நம்ம இவா ரெண்டு பேரையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி செபஸ்டியனும் ஆண்டோனியோவுமா சேர்ந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இவங்களோட கழுத்தை வந்து வெட்டுறதுக்காக போய் ரெடியாக நிற்கிறாங்க. கரெக்டாக ஏரியல் அந்த பக்கம் வந்துடுது. ஏரியல் அந்த பக்கம் வந்தவுடனே அது என்ன பண்ணுது, அழகாக அதுவும் அதனுடைய ஃபேரிஸ்மா சேர்ந்துக்கிட்டு பல உருவங்களில் மாறி மாறி டான்ஸ், ஒரு பெரிய விருந்தே அவளுக்கு நடுவில் நடக்குது. உடனே இவாளும் எழுந்துடுறா, அந்த சத்தத்தை கேட்டு கன்சாலோவும் இவரும் அலன்சோவும் எழுந்துடுறா. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா, சரி நம்ம சாப்பிட்லான்னு உட்காடுறா. அந்த டான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா இந்த ஏரியில் என்ன பண்ணுது, ஒரு அசிங்கமான ஒரு பறவையாக உருமாறி அவளோட சாப்பாடு எல்லாத்தையும் ஒரே தட்டாக தட்டி விட்டுட்டு அது பறந்து போயிடுது. அவளை சுற்றி ரொம்ப வந்து இடி அந்த மாதிரி ரொம்ப சத்தங்கள்லாம் கேட்குது. அவள் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பயந்துக்கிட்டே இருக்கா. அப்போ இந்த வல்லன்சோவுடைய தம்பி செபாஸ்டியனும் ப்ராஸ்பரோட தம்பி ஆண்டோனியோவும் தனியாகவே போய்ட்றான். அவள் போன உடனே இந்த ஏரியல் வந்து அவளுக்கு முன்னாடி ஒரு இடி மாதிரி வந்துட்டு சொல்லுது, நீங்கள் எவ்வளோ கெட்டவங்க, இப்படி தானே ப்ராஸ்பரோவையும் நீங்கள் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி துரத்தி விட்டீங்க, இப்போ இவங்களையும் நீங்கள் கொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கெலாம் அதுக்கான தண்டனை தான் இது, உங்களுடைய தண்டனை வந்து நீங்கள் இந்த இதில் தீவுலையே நீங்கள் உட்காந்து சாப்பாடு கிடைக்காம நீங்கள் வந்து செத்து போகணும், அதுதான் உங்களுடைய தண்டனை, இனிமேலாவது திருந்துறதுக்கான வழியை பாருங்கள், இல்லைன்னா இங்கே இருந்து இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது டக்குன்னு பறந்து போயிடுறது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடுங்கிறாங்க, ஐயோ நம்ம பண்ணின தப்புக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கன்சோலாட்டியும் அலன்சோட்டியும் நாங்கள் பண்ண தப்புன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ப்ராஸ்பரோ வந்து அவருடைய ஒரு மேஜிக் கோட்டை போட்டுக்கிட்டு வரார். ஸோ இவங்க யாருக்குமே அடையாளம் தெரியல, இது யார், புதுசாக ஒருத்தர் இந்த தீவில் இருக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அவர் அந்த மேஜிக் கோட்டை கழட்டுறாரு. கழட்டின உடனே பார்த்தா ப்ராஸ்பரோ, அவரை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் போய் அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அலன்சோவும் சொல்கிறார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்கள் தம்பி கூட சேர்ந்துட்டு உங்களை நான் வந்து அந்த நாட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டேன், என்னை ரொம்ப நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு. தம்பியும் சொல்கிறார், நான் நிறைய அனுபவிச்சிட்டேன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீங்களே திரும்பி வந்து டியூக் ஆகிடுங்க அப்படின்னு. உடனே இந்த ப்ராஸ்பரோ சொல்கிறார், சரி பரவாயில்ல, நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுனால நான் மன்னிக்கிறேன், அலன்சோ நீ வந்து திருந்திட்டதுனால உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த குகையில் காட்டுறாங்க. பார்த்தா ஃபர்டினண்டும் மிராண்டாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இந்த அலன்சோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, அவரோட பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஆனந்தம். உடனே அவங்க எல்லாருமா சேர்ந்து திரும்பியும் அதே கப்பலில், அந்த கப்பலை வந்து இந்த ஏரியலும் அந்த ஃபேரிஸும் வந்து உடைக்கலையே, பத்திரமா தானே வச்சுருக்கு, அதுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருது. அந்த கப்பலையே ஏறிக்கிட்டு இவங்க எல்லோரும் இட்டாலிக்கு போயிடுறாங்க. இட்டாலிக்கு போகிற வரைக்கும் ஏரியலும் அந்த கப்பலுக்கு துணையாக வழியில் எதுவும் புயல் எந்த சிக்கலும் வராமல் இவளை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஏரியலும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து இட்டாலி வரைக்கும் போகுது. இட்டாலியில் போய் ஃபர்டினண்டும் மிராண்டாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ப்ராஸ்பரோ திருப்பி மிலனோட டியூக்காக ஆயிடுறாரு. மக்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இந்த ஏரியலுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அது முழுசாக விடுதலை கிடச்சிருச்சு அதுக்கு. இட்டாலியில் ப்ராஸ்பரோவை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு பய சொல்லிட்டு அது சந்தோஷமாக பாடிக்கிட்டு அந்த ஐலண்டுக்கே திரும்பி வந்து அதுலேருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான்.
இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.